இனி தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கோவை அருகே கணவாயில் செங்கல் சூளையில் கூலி விலை பார்த்த தம்பதிகளை தாக்க முயன்ற காட்டு யானைகளை வனத்துறையினர் பட்டாசு வெடித்து விரட்டி அடித்தனர். முத்துசாமி என்பவரும் அவரின் மனைவி பனையம்மாள் வழக்கம்போல் சூளையில் வேலை முடித்துவிட்டு அருகில் உள்ள வீட்டில் இருந்துள்ளனர். அப்பொழுது குட்டியுடன் வந்த யானை வீட்டை சேதப்படுத்தியுள்ளது. இதையடுத்து அவர்கள் சூளைக்குள் சென்று பதுங்கியுள்ளனர். அப்பொழுது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறையினர் தகவல் அறிந்து அங்கு வந்து பட்டாசு வெடித்து யானைகளை விரட்டி அடித்தனர். ஓசூர் சூடுகொண்ட பள்ளியைச் சேர்ந்த நந்தீஸ் மற்றும் சுவாதி காதல் தம்பதி ஆணவ கொலை வழக்கில் மேலும் 3 பேரை கர்நாடக போலீசார் கைது செய்துள்ளனர். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இவர்களை சுவாதியின் தந்தை மற்றும் குடும்பத்தினர் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மாண்டியாவில் வைத்து கால்களை கட்டி உயிருடன் ஆற்றில் வீசி கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து சுவாதியின் தந்தை சீனிவாசன், பெரியப்பா வெங்கடேஷ் மற்றும் கிருஷ்ணன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இதில் தொடர்புடையதாக கூறி அஸ்வத்தப்பா, லட்சுமணன், வெங்கட்ராஜ் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சுவாதி கொலை செய்யப்பட்டபொழுது கர்ப்பமாக இல்லை என்றும் அவரின் தலைமுடி துண்டிக்கப்படவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு வருகிற 22 மற்றும் 23 தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூரில் இருந்து திருவண்ணாமலைக்கு வருகிற 22-23 தேதிகளிலும், திருவண்ணாமலையிலிருந்து வேலூருக்கு 23-24 தேதிகளிலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை திருவொற்றியூரில் தடை செய்யப்பட்ட 18 டன் குட்கா பொருட்களுடன் லாரி ஓட்டுநர்கள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சடையங்குப்பத்தில் 18 டன் குட்கா பொருட்கள் லாரியில் வந்துள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு சென்றனர். அப்பொழுது குட்கா பொருளை வேறொரு வாகனத்தில் ஏற்றிய பள்ளிப்பட்டைச் சேர்ந்த குணசேகரன் மற்றும் செய்யாரைச் சேர்ந்த சந்தானத்தை கைது செய்தனர். அத்துடன் லாரியை பறிமுதல் செய்து குட்கா எங்கிருந்து கொண்டுவரப்பட்டது, இதன் பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் செல்லமாக வளர்த்து வந்த நாய் இறந்த நிலையில் மனிதர்களைப் போல குளிர்சாதன பெட்டியில் வைத்து அதன் உரிமையாளர் இறுதி சடங்கு செய்தார். பெரியார் நகரைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் தேவராஜ் வீட்டில் 13 ஆண்டுகளாக வளர்க்கப்பட்ட நாய் உடல்நலக்குறைவால் இறந்தது. அப்பொழுது தேவராஜ் வெளியூர் சென்றிருந்ததால் அவர் வரும் வரை நாயின் உடலை குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்தனர். பின்னர் தேவராஜ் வீடு திரும்பியதும் இறந்த நாயின் உடலுக்கு இறுதிச் சடங்கு செய்து வீட்டின் அருகே புதைத்தனர். வளர்ப்பு நாய் மீது குடும்பம் வைத்திருந்த பாசத்தைக் கண்டு அக்கம் பக்கத்தினர். வேலையில் சிக்கிக்கொண்ட 6 அடி நீலப்பாம்பை தொழிலதிபர் ஒருவர் நீண்ட நேரம் போராடி காப்பாற்றினார். கோவையில் உள்ள ஒரு பண்ணை தோட்டத்தில் வேலி வலையில் பாம்பு சிக்கிய நிலையில் பாம்புக்கு காயம் ஏற்படாதவாறு வலையை அறுத்து எறிந்த அவர் பாம்பை காப்பாற்றினார். இந்த காட்சிகளை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட தொழிலதிபர், தோட்டத்தில் நாசம் செய்யும் எலிகளை வேட்டையாடிய இந்த பாம்பு விவசாயிகளின் நண்பன் என்பதால் காப்பாற்றியதாக பதிவிட்டுள்ளார். கோவைக்கு சாட்சியம் அளிப்பதற்காக சென்றவர் அடித்து கொல்லப்பட்டது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2004 நடந்த கொலை வழக்கிற்காக தூத்துக்குடி ஏரலைச் சேர்ந்த ஜெயவேணு என்பவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன் சாட்சியம் அளிக்க கோவை வந்துள்ளார். இதையடுத்து அவர் காணாமல் போனதாக அவரின் மனைவி புகார் அளித்தார். இதுகுறித்த விசாரணையின் பொழுது சாட்சியம் அளித்துவிட்டு உறவினர் வீட்டிற்கு சென்ற ஜெயவேணு சுரேஷ் மற்றும் அவரின் நண்பர் ராஜேஷ் ஆகியோரால் கொலை செய்யப்பட்டுள்ளார். மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் அவர் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியதை அறிந்த சுரேஷ் அண்மையில் தற்கொலை செய்து கொண்டார். தற்போது தலைமறைவாக இருந்து வந்த ராஜேஷ் கைதாகியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் தண்டவாளத்தில் தவறி விழுந்த 1 வயது குழந்தை அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தது. மதுரா ரயில் நிலையத்தில் பிளாட்பாரத்தை ஒட்டி அந்த குழந்தை தவறி விழுந்த நிலையில் தண்டவாளத்தில் ரயில் ஒன்று வேகமாக வந்தது. இதனால் அங்குள்ளவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ரயில் சென்ற பிறகு பார்த்தபோது அந்த குழந்தை காயமின்றி உயிர் தப்பியது. இந்த காட்சிகள் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகின.
டெல்லியில் ஜெய்ஷே முகமது பயங்கரவாதிகள் இருவர் ஊடுருவி உள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லியில் ஊடுருவி இருக்கும் பயங்கரவாதிகள் இவர்களாக இருக்கலாம் என புகைப்படம் ஒன்றை டெல்லி போலீஸ் வெளியிட்டுள்ளது. அதில் பாகிஸ்தானைச் சேர்ந்த இரு பயங்கரவாதிகள் நிற்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. அந்த புகைப்படத்தில் டெல்லி 360 கிலோமீட்டர், ஃபெரோஸ்பூர் 9 கிலோமீட்டர் தொலைவு இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் டெல்லி, பஞ்சாப் ஆகிய 2 மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகள் பற்றி தகவல் அறிந்தாலோ அல்லது நேரில் பாலோ தகவல் தெரிவிக்கலாம் என உள்துறை ஆப்கானிஸ்தானில் மிலாது நபி விழா கொண்டாட்டத்தின் போது நிகழ்ந்த குண்டு வெடிப்பில் 50 பேர் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானின் காபூல் விமான நிலையத்திற்கு செல்லும் சாலையில் உள்ள உரன்ஸ் திருமண மண்டபத்தில் மிலாது நபி விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. மண்டபத்தை சுற்றி 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் திரண்டிருந்த போது பயங்கரவாதிகள் குண்டு வெடிப்பை நிகழ்த்தினர். இதில் குழந்தைகள் உட்பட 50 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 80க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த குண்டு வெடிப்பு சம்பவத்திற்கு IS பயங்கரவாத அமைப்பு காரணமாக இருக்கலாம் என அந்நாட்டு ராணுவம் சந்தேகித்துள்ளது. வருமான வரித்துறை வழங்கும் வருமான வரி நிரந்தர கணக்கு எண் எனப்படும் பான் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது தாய் மட்டுமே ஒற்றை பெற்றோராக உள்ளவர்கள் தந்தையின் பெயரை குறிப்பிட தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய நேரடி வரி வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த புதிய விதி December 5 முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநாவின் சுற்றுச்சூழல் பிரிவு தலைவர் பதவியில் இருந்து எரிக் ஜோல்ஹெம் ராஜினாமா செய்துள்ளார். நார்வே நாட்டின் முன்னாள் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த இவர் 2016 ஜூன் மாதம் ஐநாவின் சுற்றுச்சூழல் பிரிவு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். 2 ஆண்டுகள் பதவியில் பயணங்களுக்கு 3,500 கோடி ரூபாய் செலவழித்ததாக எரிக் ஜோல்ஹெம் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் காரணமாக ஐநாவின் சுற்றுச்சூழல் பிரிவு தலைவர் பதவியிலிருந்து எரிக் ஜோல்ஹெம் ராஜினாமா செய்துள்ளார். இவருடைய பதவி காலத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது.